கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் நோம்பு கஞ்சி. இது என் ஃப்ரெண்டோட ரெசிபி. அதை நம்ம டேஸ்ட் அண்ட் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ட் கஞ்சி பண்ணுறதுக்கு குக்டு ரைஸ் வேணும். 2 கப் சோறு எடுத்துக்கோங்க. அந்த ரைஸ் மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ நான் ஊற்றுறேன் பாருங்கள், இந்த அளவு ஊற்றிக்கோங்க. அப்புறம் அதை மிக்சர் ஜாரில் போட்டுட்டு பல்ஸ் பண்ணி எடுக்கணும். ஆல்ரெடி குக் பண்ண ரைஸ் தான், ஸோ அது உடையிற மாதிரி லைட் லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எடுத்தப்புறம் இப்படி தான் வரும். ரொம்பவும் அரைக்க வேணாம், முழுசாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ரஃப்பாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் வரும். நெக்ஸ்ட், இதுக்கு தேவையான மசாலாஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். 1 கை அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் கறி மசாலா, ஹோம்மேட் கறி மசாலா. 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள்ஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 பீஸ் சுக்கு. இந்த அளவு எடுத்துக்கோங்க. அதை லைட்டாக இடித்து ஜாரில் போட்டுக்கோங்க. 2 பீஸ் பட்டை, அப்புறம் 2 ஏலக்காய். இதுக்கு கிராம்பு தேவையில்லை. இது அவ்வளவும் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். அரைச்சப்புறம் இப்படி வரும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் 1/2 ஆனியன், ஸ்மால் பீஸ் கேரட், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்மால் க்ரீன் சில்லி, கொஞ்சம் மல்லி இலை. இப்போ நம்ம கஞ்சி ரெடி பண்ணலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் கோகோனட் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணுங்கள். தென் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அண்ட் 1/2 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் குக் ஆனதும் அதில் ஆனியன், கேரட்ஸ், க்ரீன் சில்லிஸ் எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே உப்பு போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிடலாம். மசாலா பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ரைஸ் ஆட் பண்ணிடலாம். அந்த தண்ணியோடையே ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த கலர் வரும். பார்த்திங்களா, இந்த மாதிரி வரும். ஆனால் இவ்வளோ திக்காக இருக்கனால நம்ம கூட கொஞ்சம் வாட்டர் ஊற்றிக்கலாம். நான் 1 கிளாஸ் ஊற்றிருக்கேன். பார்த்துட்டு தேவைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமேலே கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். பாருங்கள், நல்லா கொதிச்சாச்சு. கொதி வரப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க, அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சது இப்படி பொரிட்ஜ் மாதிரி வரும். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸ்மெல்லே அப்படி சூப்பராக இருக்கும். நல்லா கொதிச்சாச்சு, ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இன்ஸ்டன்ட் நோம்பு கஞ்சி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.